கொரோனா தடுப்பூசி போட வந்தவர்களுக்கு மேலவாத்தியங்கள் முழங்க பாடல்கள் பாடி வரவேற்ற கல்வித்துறையினர். 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமையான இன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு ராஜகோபாலபுரத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போடும் சிறப்பு முகாமுக்கு ஊசி போட வருபவர்களை மேலவாத்தியம் முழங்க பாடல்கள் பாடி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன், வேடசந்தூர் மாவட்ட கல்வி அதிகாரி கீதா, பாடலாசிரியர் மாரம்பாடி ஜேசுதாஸ், ஆசிரியை நளினி, வட்டார மருத்துவர் பொன்மகேஸ்வரி, பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கரன், வேடசந்தூர் திமுக நகரச் செயலாளர் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி சுகாதார மாவட்டம் COVID-19 சிறப்பு தடுப்பூசி முகாம் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் COVID-19 ஸ்பெஷல் வேக்சினேஷன் கேம்ப் வந்து நடந்துட்டு இருக்கு. அனைத்து மக்களும் தடுப்பூசியை தவறாம போட்டுக்கங்க. இரண்டாவது அலை வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது அலையை எதிர்பார்த்து மக்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். அதுக்கு முதல் கட்டமா நம்ம தடுப்பூசி செலுத்தாத அனைவரும் தடுப்பூசி செலுத்திக்கணும். இப்போ வந்திருக்கிறவங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் டிஓ அம்மா வந்திருக்காங்க. வேடசந்தூர் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. மருத்துவத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து இதற்கான விழிப்புணர்வுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மாவட்ட கல்வி அலுவலர் பேசுவாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டிஓ பேசுகிறேன், வேடசந்தூர். இப்போ ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகி 9th, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆசிரியர்களும் ஊசி போட்டுட்டாங்க. அப்போது ஸ்கூலுக்கு வரும்போது உங்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து சேஃபாக இருப்பாங்க, அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதே போல் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அம்மா அப்பா, அண்ணா அக்கா, 18+ அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் ஊசி செலுத்தினாதான் உங்களுடைய குழந்தைங்க வந்து சேஃபாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களே நாங்கள் ஸ்கூலில் சேஃபாக வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் வீட்டில் சேஃபாக உங்கள் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊசி போடணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேம்ப் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. அதாவது வந்து 1.5 லட்சம் தடுப்பூசிகள் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே எந்த ஐயப்பாடும் இல்லாமல் யாரெல்லாம் ஊசி போடலையோ, ஃபர்ஸ்ட் டோஸ் போடாதவங்களும் போடலாம், அல்லது செகண்ட் டோஸ் போடாதவங்களும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸுக்கும் 30 நாள் இடைவெளி இருந்தால் போதும். 60 நாள்லாம் தேவையில்லை, 80 நாள்லாம் தேவை கிடையாது. ஸோ அனைவரும் வந்து ஊசி போட்டு எல்லாருமே மூன்றாவது அலை வரும்பொழுது நம்ம எல்லாம் வந்து ஒரு சேஃபாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து லைஃப்பில் வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஊசி போடும்போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்பீங்க. தயவு செஞ்சு ஊசி போடுறதுக்கு முன்னாடியும் சரி, ஊசி போட்ட பிறகும் சரி, அந்த நான்வெஜ் மட்டன் சிக்கன் சாப்பிட வேண்டாம் அப்படின்றத நான் வலியுறுத்துறேன். தேங்க்யூ. காத்திடுவோம் தடுப்பூசி போட்டுக்குவோம், அழித்திடுவோம். ஒரு முன் காத்திடுவோம் கொரோனா வைரஸ் விரட்டிடுவோம், தடுப்பூசி போட்டுக்குவோம், ஒரு கிருமியை அழித்திடுவோம். அச்சந்தேவையே இல்ல, கைகள் சுத்தங்கள் தான் சொன்ன, காய்ச்சல் இருமல் கேடு அரசு ஹாஸ்பிட்டல்ல நாடு. வரும் காத்திடுவோம் கொரோனா வைரஸ் தடுத்திடுவோம், கைகள் கண்டு கொண்டுவோம்.
தடுப்பூசி முகாம் ஆரம்பிச்சிட்டோம்ல இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறத பார்த்தேன். ரொம்ப உண்மையில் பெருமைப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு கூட இந்த பாடல் நல்ல ஆசிரியர் உங்கள் பேர் என்னங்க? ஜேசுதாஸ். மாரம்பாடி சேர்ந்தவர், நம்ம பகுதியை சேர்ந்தவர் தான். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா இந்த கொரோனா வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவரே முழு முயற்சி எடுத்து ஒரு நல்ல சுய நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கத்தோடு மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அவருடைய திறமையெல்லாம் இதில் பயன்படுத்துகின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.